பாத்து நல்லா கட்டுப்பா. வணக்கம் ஐயா. அடடே முத்தானா, சதிமணி போய் நம்ம டிரைவர் கூப்பிட்டு. ஐயா என்ன இதெல்லாம்? முத்தான், அவசரத்துல சொல்ல முடியல, எனக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஐயா மாச சம்பளக்காரனுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டா நடக்கும், திடீர்னு தான் நடக்கும். அது சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு முத்தான். ஐயா எனக்கு கூட பிறந்த பொறப்பா இருந்து எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. விடுதப்படி இப்படி போறேன்னு சொல்லும் போது மனசு தா ஆடாட்டியும் சதா ஆடும் சொல்லுவாங்க. கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பியா, இல்ல நீ என்ன சகோதரனா நினைச்சு பாரு, அந்த சந்தோஷமே எனக்கு போதும். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், நாள் போக போக எல்லாமே மாறி போயிடும். அம்மா என்ன விஷயம்? ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால முடிஞ்ச நன்றி கடன் மறுக்காம ஏத்துக்குங்க. வேண்டாம், நீயே வச்சுக்க. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் கொடுத்த மொய் பணமா இருக்கட்டும். என்ன யோசிக்கிற ஐயா? பழச கொண்டு மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் மறந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீயும் ராசாத்தியும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அடுத்த வருஷம் இந்நேரம் ஒரு குழந்தையோட நீயும் ராசாத்தியும் நான் எங்க இருந்தாலும் வந்து பார்க்கணும். பாப்பியா? நிச்சயமா நானும் ராசாத்தியும் உங்களை வந்து பாக்குறோம் ஐயா. வரேங்க ஐயா. ஐயா என்ன முத்தா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா? நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு சம்சாரத்தோட தான் அடுத்த ஊருக்கு வேலைக்கு போகணும். முத்தா சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் சம்சாரத்தோட போய் தான் அடுத்த ஊர்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுவேன். சந்தோஷம் தானே? அது போதும் ஐயா, அது போதும். வரணுங்க. உண்மையிலே நாங்க யாருமே அக்கா தங்கச்சியோட பிறக்கவே இல்லை.
இன்னும் கொஞ்ச நேரத்துல சிங்கப்பட்ட எச்சைய உன் உதட்டுல பட வைக்க. நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எங்களை ஏன் இப்படி சித்திரம் பண்றீங்க? பேசாம வேடிக்கை பாரு. என்னடி சொன்ன? பொறுக்கி நாய், இந்த வெறி பிடிச்ச நாய் இன்னைக்கு உன்ன கடிச்சு கொதற போகுதுடி. Ha!